பக்ஷிஷ் மாங்க்னே கி சஜா. தானம் கேட்டால் தண்டனை. எஸ்ஏ. தமிழ் அர்த்தம் தனியாகவும் முழுமையான ஃபுல் லெசன்ஸ் தனியாகவும் எஸ்ஏ தனியாகவும் ஒன்று ஒன்றுக்கும் மூன்று வீடியோஸு இருக்கு, பார்த்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏ காவ் மீம் ஏ கரீப் வித்வான் ரகதாத்தா. ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை அறிஞன் வாழ்ந்து வந்தான். ராஜா கே யகாங் கவிதா சுனாக்கர் குச் பானே கி இச்சா சே ராஜ்மகள் கயா. ராஜாவிடம் சென்று நாம் கவிதை சொன்னால் ஏதாவது நமக்கு பரிசு கிடைக்கும் என்ற ஆசையில் அரண்மனை நோக்கி சென்றான். மகர் வகாங் கே சிப்பாயினே உசை ரோக்கார். ஆனால் அங்கே அந்த வாயிற்கா போலன் அந்த சிப்பாயி அவனை தடுத்து நிறுத்தினான். தப் வித்வானே வாதா கியா கி ராஜா சே ஜோ மிலேகா உஸ்மே சே குச் இசா தூங்கா. அவன் அவங்கிட்ட ஒரு வாக்குறுதி அளித்தான். ராஜாவை சென்று நான் சந்தித்தேன் ஆண்டார், அவர் தருவதில் உனக்கு நான் ஒரு பங்கை நான் தருந்து விடுகிறேன் என்று அவனிடம் ஒரு வாக்குறுதியாக சொல்கிறான் இந்த மனிதன். அதை நம்பி அவனும் அவனை உள்ளே அனுப்பிவிடுகிறான் அரண்மனைக்குள்ளே. வித்வான் கே பதோங் கோ சுன்கர் ராஜா குஷ்ஹுவா வித. அந்த அறிஞன் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களையும் அந்த வார்த்தைகளை பதங்களை கேட்ட ராஜா சந்தோஷமடைகிறார். அவர் இஸ்கோ பாஞ்ச் ருபியே தேனே கேலியே ரோக் டியோய் கே நாம் பர் பத்ரலிக்கா. இவனுக்கு ஒரு 5 ரூபாய் கொடுக்க சொல்லி காசாலருக்கு ஒரு கடிதத்தை எழுதி தருகிறார். இனாம் பாத்தேஹி வித்வான் சீதே கர் சலாகையா. இனாம் வாங்கி கொண்டு அவன் நேராக வீட்டுக்கு போயிடுறான். சிப்பாய்க்கோ ருப்பியே தேனா போல்கையா. அந்த சிப்பாய்க்கு தருவதாக வாக்களித்திருந்த அந்த பணத்தை தருவதற்கு மறந்துவிட்டான். இஸ் தரக் கை தின் பீத் கையே. இப்படியாக பல நாட்கள் போயிடுச்சு. குச் பீன மில்னே கே காரன் சிப்பாயினே வித்வான் கே பாரேமே ராஜா கே ராஜாசே ஜூட்டி ஜூட்டி சிக்காயே சிக்காயத்துக்கு. கொஞ்சம் கூட தனக்கு தரவில்லை என்ற காரணத்தினால் அவன் கோபமடைந்த சிப்பாயி ராஜாவிடம் சென்று புகார் கூறினான். தூசரே தின் வித்வான் நே ராஜாசே பிராப்த பத்திரக்கோ சிப்பாயி கே சாத் மேம் தேக்கர் கஹா. இப்போ இந்த தடவை அடுத்த நாள் வித்வான் வந்து யோசிக்கிறான், ராஜாவிடம் தரக்கூடிய அந்த இதில் சிப்பாய்க்கு இப்போ நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு யோசித்து சொன்னான். ஆஜ் க இனாம் தும் லேலோ, இன்னைக்கு நீ இனாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். உஸ் தின் பத்ர மீம் இஸ் பிரகார் லிகாத்தா. இன்றைக்கி வந்து பத்திரம் வந்து இப்படி இருந்துச்சு. எப்படின்னா பத்திர லானே வாழே கோ தஸ் கோடி லக்வா தோ. பத்திரம் கொண்டு வர்றவனுக்கு ஒரு 10 கசையடிகள் கொடுக்க வேண்டும் என்று. பேச்சாரா மார் காக்கர் ராஜா கே பாஸ் கயா. அவன் அடி வாங்கிட்டு நேராக போய் ராஜா கிட்ட முறையிட்டான். பூச் தாஜ் கர்ணேபர் ராஜா கோ சாரி பாத்தே மாலும் குயி. விசாரித்ததில் ராஜாவுக்கு எல்லா உண்மையும் விளங்கிற்று. அத்தக் அதாவது உஸ்னி சிப்பாயிக்கோ நௌக்கரிசே நிகால்தியா. அந்த ராஜா வேலை விட்டு வெளியேற்றப்பட்டான். சீக் பக்ஷிஷ் மாங்னேகி பூரி ஆதத். லஞ்சம் வாங்குவது கெட்ட பழக்கமாகும்.